ஸ்ரீ குருப்பியோ நமக. நமஸ்காரம். இப்போ போன வீடியோவில் வந்து இங்கிலீஷில் வந்து தாராபலம் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து அதுக்கு ஆதாரம் வந்து ஆல்ரெடி ஒரு இங்கே இருக்குது பாருங்கள். அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் தமிழில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நிறையா பேருக்கு அது வசதியாக இருந்திருக்குமேன்னாரு. ஸோ அந்த வகையில் அதே எக்ஸல் ஃபைலை நான் தமிழில் மாற்றிருக்கேன். ஸோ இது எப்படின்னா, நமக்கு வந்து நட்சத்திரங்கள் 27 இருக்குன்னு தெரியும். வரிசை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு 27 நட்சத்திரத்தை நம்ம மூணு இதுவாக பிரிக்கிறோம். ஒன்றுலேருந்து 9 ஒரு செட்டு, 10லேருந்து 18, 19லேருந்து 27. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜென்மத்தாரா, சம்பத்தாரா, விபத்தாரா, க்ஷேமத்தாரா, பிரத்யாரி, சாதகா, வதை, மித்ரா, அதிமித்ரா அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம பராசரா இதில் இப்படி தான் பிரிச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை இன் அடிஷன் டு திஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றா தாரன்னா நமக்கு ஜென்மன்னா நமக்கு ஃபிசிக்கல் ட்ரபுளுங்கிற மாதிரி நமக்கு உடம்பு உபாதைகள் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் அதை வந்து நம்ம ஒரு முகூர்த்தத்துலேயோ நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்காமல், சிலதுக்கு ரொம்ப நல்லது ஜென்மத்தார நல்லது தான், சில விஷயங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அது சம்பத்துனா எல்லாமே நமக்கு பண விஷயம் நல்லதுக்கு ஏற்படுத்தும். அதனால் அதை சம்பத்து தாரையை, அதான் ரெண்டாவது தாரையை நல்லதுன்னு எடுத்துக்கிறோம். விபத்து மூணை விட்டுடுறோம், 5 விட்டுடுறோம், 7 வந்து வதையை பண்ணிட்டோம், ரொம்ப ட்ரபுள்சம்மு. அதிமித்திர மற்றதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறதுனால எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது இந்த கவுண்டிங்லாம் எங்கேருந்துன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து. ஸோ இது வந்து இந்த எக்ஸல் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு ஜென்ம நட்சத்திரத்தை கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து எது ஜென்மத்தார எது விபத்தார அது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு இந்த ஆதாரம்னு சொல்கிறேன் இல்லையா, அவர் வந்து ஒரு பர்டிகுலர் வகையில் அதெல்லாம் பிரிச்சிருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல இங்கே போட்டுக்கிறார். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை. அவர் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் அஸ்வினிலேருந்து ஆரம்பிக்கணும். இதே ஜென்ம நட்சத்திரம் வேறு ஏதாவது இருந்தால், இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இங்கே மகம்னு மாற்றிடலாம். ஸோ மகம்னு மாற்றிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து இப்போ கால்குலேஷன் நான் இது போடலை. சரி, நீங்கள் மகம் ஒரே ஒரு நிமிஷம், ஃபார்முலாவில் நான் வந்து எப்போவுமே கால்குலேஷன் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்னு போட்டு வச்சுருங்க. ஸோ கால்குலேஷன் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்னு போட்டுட்டோம்னா நீங்கள் இங்கே டக்குன்னு மாற்றினீங்கன்னா இங்கே உடனே மாறணும் அது மகம்னு. மகம் பூரம் உத்திரம்னு அங்கேருந்து கவுண்டிங் ஆரம்பித்து அப்படி போகுது. ஸோ இவர் வந்து ஒரு பிளாக் பிளாக்காக பிரிச்சிருக்கார். இது முதல் ஒரு பிளாக்கு, இது ரெண்டாவது பிளாக்கு, மூணாவது பிளாக்கு, நாலாவது பிளாக்கு, 5, 6, 7, 8, 9 பிளாக்காக பிரிச்சிருக்கார். அவர்படி என்ன கணக்குன்னா, நம்ம வந்து இந்த தாராபலம் எடுக்கிற மாதிரி இந்த முதல் பிளாக்கில் இருக்கிறது நமக்கு ஜென்மா மாதிரி, மூணாவது பிளாக்கில் இருக்கிறது விபத்து மாதிரி, 5வது பிளாக்கில் இருக்கிறது நமக்கு வந்து பிரத்யாகாரி மாதிரி அப்ஸ்டக்கிள்ஸ் கொடுக்கக்கூடியது, 7 வந்து வதை பண்ணுற மாதிரி. அதனால் இதெல்லாமே மொத்தமாக அடிச்சு விடணும் அப்படிங்கிறதுனால இந்த 1, 3வது பிளாக்கு, 7வது பிளாக்கு, 5வது பிளாக்கு மொத்தமாக அடிச்சிடுறார். அந்த நட்சத்திரங்கள்லாம் நமக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஜென்மா விபத்துன்னு தனித்தனியாக கவுண்டிங் எடுத்துட்டு ஒன்று அதையும் அடிக்கிறார். அப்புறம் அதுதான் ரெண்டு வகையில் அடிப்படுது, எது நல்ல நட்சத்திரங்கள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த மெயினாக 3 பிளாக்கு, இந்த ஒரு பிளாக், 4 பிளாக்கு அடித்த பிறகு மிச்சம் இந்த பச்சையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு நல்ல நட்சத்திரங்களாக இருக்கலாம், அதுலேயும் சிலது அடிப்படும். அது எப்படி அடிப்படுறதுன்னா, இப்போ வந்து இவர் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்திங்கன்னா இது 1, 2, 3, 4 5வது வந்து நமக்கு இங்கே ஆகாது, பிரத்யாரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால 5 அடிச்சிடணும். இது இதுபடி நமக்கு இது எப்படியும் இந்த பிளாக்கில் எதுவுமே பார்க்க வேணும். இப்போ பச்சையாக இருக்கிற பிளாக்கில் மாத்திரம் எது அடி வாங்குது அப்படின்னு பார்த்துட்டா போதும். இந்த பச்சையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பச்சை வந்து மகத்தில் பிறந்திருக்காருன்னா மூலமாக வந்து ஜென்ம நட்சத்திரம் ஆகிடும், இதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் மாதிரி ஆகிடும். இது ஜென்ம நட்சத்திரம் இங்கே அலோவ் பண்ணுறாரு, ரெண்டு பரவாயில்ல, விபத்து அடிச்சிடுறாரு. ஸோ இது மாதிரி இந்த நமக்கு தாராபலத்துக்கு தந்தாப்பில் இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த கிரேவாக இருக்கிற இந்த கலரில் இருக்கிறது மொத்தமாகவே அடிச்சிடுறாரு. ஸோ மிச்சம் இருக்கிற நட்சத்திரங்கள் தான் நமக்கு வந்து நன்மையாக தரும் அப்படிங்கிறது இவருடைய கோட்பாடு.
இந்த படம் வந்து ஈஸியாக இப்படி போட்டதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட் நட்சத்திரத்தை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னவோ, இப்போ ரோகிணி உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இருந்ததுன்னா கரெக்டாக ரோகிணிலேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரம் இருக்கீங்களோ அஸ்வினினா அஸ்வினிலேருந்து ஆரம்பிக்கும். அது டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் ஒன்றுமே இதெல்லாம் தொடவே வேண்டாம். இங்கே மாத்திரம் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக எது நல்லது கெட்டதுங்கிறத இந்த எக்ஸல் தானே போட்டோம். இது இல்லாமல் நம்ம லக்னத்தோடைய நட்சத்திரம்னு இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பிறந்த டைமில் ஒரு லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். இப்போது யாராவது இந்த டைமில் பிறக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஜெகநாத ஓராளை போடுறேன், இந்த டைம் சந்திரன் எங்கே இருக்கோ ஆயில்யத்துலேயே இருக்குது இப்போது. ஸோ ஆயில்யம் தான் நமக்கு நட்சத்திரம், அது அது லக்னத்தோடைய நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அதே இதே மாதிரி பிரின்சிப்பிளில் அதை ஒரு டேபிளை போட்டுட்டு அதுக்கு வந்து எந்தெந்த லக்னத்து நட்சத்திரத்துலேருந்து எது எது நல்ல நட்சத்திரங்கள்ங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுது இது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் மொத்தமாக காமனாக இருக்குது இல்லையா, இதுக்கும் நல்லது அதுக்கும் நல்லதுன்னு அந்த நட்சத்திரங்களை தனியாக எடுத்து சொல்லி இங்கே போட்டுடுறது. அவருடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். அது நான் வந்து அதுக்கு எக்ஸல் டூலாக ஈஸியாக போட்டிருக்கேன். அவர் முதல்ல அஸ்வினியும் இங்கே பூரமும் தான் எடுத்துட்டுருக்காரு. ஸோ இங்கே அஸ்வினி இங்கே பூரம்னு எடுத்துட்டு நீங்கள் இப்போ கால்குலேஷன் போட்டிங்கன்னா எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் ரெண்டு பேருக்கும் நல்லது வரும் அப்படிங்கிறத எடுத்து இதை எடுத்து போட்டுறது. நீங்கள் வேறு எதாவது மாற்றினீங்கன்னா கூட பூரம் பூராடம் எது வேணால் இருந்துக்கிட்டோம். அந்த வீடியோவில் எது போட்டார்னு எனக்கு இப்போ நினைவு இல்லை. நீங்கள் மாற்றி உங்கள் எந்த நட்சத்திரமோ அதுக்கு தகுந்தப்பில் போட்டு நீங்கள் இந்த கால்குலேஷனை பார்த்துக்கலாம். நீங்கள் இது தமிழில் பண்ணியிருக்கேன், நான் இங்கிலீஷில் முன்னாடி பண்ணியிருந்தேன். என்னுடைய நட்சத்திரம் வந்து இப்போது எனக்கு நான் போட்டுக்கிறேன், நான் பூரட்டாதியில் பிறந்தவன். ஸோ பூரட்டாதினா இது உடனே பூரட்டாதி ஆகிடும். ஸோ பூரட்டாதிலேருந்து எது எதுலாம் நல்ல நட்சத்திரம் நீங்கள் போட்டிருக்கு? எனக்கு பூசத்தில் பூசத்தில் தான் லக்னம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் இதில் போயிட்டு கிளிக் பண்ணால் தான் அது கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணுது. அது நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு வந்து இப்போ சதயமும் புனர்பூசமும் எனக்கு நல்ல நட்சத்திரங்கள். சரி, அவர் அந்த வீடியோவில் போட்டதை ஐ திங்க் அவர் அஸ்வினிக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அஸ்வினி நட்சத்திரம் இங்கே வந்து அவர் பூரத்துக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நான் ஒழுங்காக இல்லை, பூரம் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு இது அப்டேட் ஆகலைன்னா சும்மா ஒரு தடவை தட்டி விடுங்க. அதை அங்கே போயிட்டு இந்த இதில் ஃபார்முலா பாரில் போயிட்டு தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ அவருக்கு வந்து ரேவதியும் மகமும் தான் ரெண்டு இதுக்கும் நட்சத்திரம். அதனால் இந்த நட்சத்திரத்தில் எதை எடுத்து செஞ்சாலும் காரிய வெற்றி ஈஸியாக சுலபமாக கிடைக்குங்கிறது தான் அவருடைய ஒரு கோட்பாடு. இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏன்னா இது வந்து ஜென்மாத சம்பத்துங்கிறது நம்ம பழங்காலத்துலேருந்து சொல்லப்பட்டது. வேற அவர் வந்து இந்த பிளாக்கில் இருக்கிறதே அடிக்கணுங்கிறது வந்து இவர் புதுசாக சொல்கிறாரு. பட் இதுக்கு அவர் நிறையா இது கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுதுன்னு அவர் பார்த்துருக்காருங்கிறாரு. ஸோ இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு உங்களுக்கு தரேன். எல்லாருக்கும் நான் வந்து இங்கிலீஷில் ஆல்ரெடி வேறு வீடியோவில் போட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வசதியாக இருந்ததுன்னா நம்ம வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.